ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ராஜராமன் சிவில் டெக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் கவுண்டு, கவுண்டு ஏ, கவுண்டு பிளாங்க் அண்டு கவுண்டு இஃப் அண்டு கவுண்டு இஃப் எஸ் அப்படின்ற ஃபார்முலாவை தான் நம்ம இந்த அஞ்சு ஃபார்முலா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவுண்டுன்ற ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். கவுண்டுன்ற ஃபார்முலா ஓன்லி நம்பர்ஸை மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லணும், எனக்கு எத்தனை செல்லில் நம்பர்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணணும்னா நான் வெறும் கவுண்டுன்ற ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு கவுண்டு, கவுண்டு டபுள் கிளிக் அண்டு வேல்யூவில் இந்த ரேஞ்ச், எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க நம்பர்ஸை மட்டும் எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லணும், எத்தனை இது கவுண்ட் இருக்குது எண்ணி சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு அண்டு க்ளோஸ் த ப்ராக்கெட், என்டர். ஓகேவா சார், இதில் எனக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா எனக்கு 14 நம்பர்ஸ் இருக்குது. வித்தவுட்டு இதை சேர்க்காமல் நமக்கு இருக்குது சார் ஏ அண்டு பிசி, இதை சேர்க்காமல் நமக்கு வந்து மொத்தம் 14 செல்லில் வந்து நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்கு. ஓகே, கவுண்ட் ஏன்றது எனக்கு வித் இந்த லெட்டரையும் சேர்த்து எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லும். ஓகேவா சார், இந்த எத்தனை செல்லில் எனக்கு நம்பர்ஸும் இருக்குது ப்ளஸ் எனக்கு லெட்டரும் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணணும்னா நம்ம கவுண்ட் ஏன்ற ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு கவுண்டு, கவுண்ட் ஏ அண்டு சேம் தான் சார் அந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படின்னா நம்ம க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்டு என்டர். ஓகே, இப்போ எனக்கு 17 காமிக்குது. மொத்தம் எனக்கு 14 வந்து எனக்கு என்ன இருந்துச்சுன்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சு, ப்ளஸ் எனக்கு 3 வந்து இது ஆட் ஆகிருக்கு அண்டு ஏ அண்டு பிசி வந்து ஆட் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து எனக்கு பிளாங்க்கு, கவுண்ட் பிளாங்க்ன்றது இதில் எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பிளாங்க் இருக்குது அப்படின்றத மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லணும். மேபி எனக்கு ஒரு 3 ஷீட் இருக்குது இல்லைன்னா 4 ஷீட் இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு பிளாங்க்கையும் கால்குலேட் பண்ணுறது வந்து இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால தான் நமக்கு வந்து கவுண்டு பிளாங்க்ன்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா சார், நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு கவுண்டு ஈக்குவல் டு கவுண்டு பிளாங்க் டபுள் கிளிக். இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு எத்தனை பிளாங்க் இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த ரேஞ்ச் காலத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் த ப்ராக்கெட், என்டர். ஓகே, எனக்கு 4 பிளாங்க்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்கு. மேபி நான் இதில் ரீசேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பிளாங்க் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல கால்குலேட் பண்ணிடும். மொத்தம் 5 பிளாங்க்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த காலத்தில் இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ண இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத அது சொல்லிடும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வந்து கவுண்ட் இஃப். கவுண்ட் இஃப்ன்றது மேபி எனக்கு இந்த டேயில் எனக்கு ரிப்பீட்டடாக எத்தனை டே வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. இப்போ ஒரு வெனஸ்டேன்னு வச்சுட்டோம்னா அந்த வெனஸ்டே வந்து எத்தனை தடவை எனக்கு ரிப்பீட்டாக வந்திருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் எனக்கு கவுண்ட் இஃப் ஃபார்முலா. ஓகேவா சார், ஈக்குவல் டு கவுண்டு இஃப் ஃபார்முலா டபுள் கிளிக். இப்போ எனக்கு இந்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணணும். ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு கமா அண்டு அந்த கிரிட்டேரியா, நம்ம கிரிட்டேரியான்றது நமக்கு எந்த டே வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வேணும் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. எனக்கு வெனஸ்டே வந்து ரிப்பீட்டடாக வர்றதை வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால வெனஸ்டேவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் த ப்ராக்கெட், என்டர். அப்போ எனக்கு வந்து வெனஸ்டே வந்து எனக்கு 5 டைம்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகேவா சார், எனக்கு இதில் வந்து வெனஸ்டே வந்து 5 டைம்ஸ் எனக்கு வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்றனால நான் கவுண்ட் இஃப் ஃபார்முலா வந்து சூஸ் பண்ணிக்கேன். நீங்கள் கவுண்ட் இஃப் ஃபார்முலா சூஸ் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வந்து சேம் டே வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஓகேவா சார், தென் கவுண்ட் இஃப் எஸ். கவுண்ட் இஃப்புக்கும் கவுண்ட் இஃப் எஸ்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நம்ம கவுண்ட் இஃப்ன்றது ஒரே ஒரு கிரிட்டேரியா மட்டும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா சார், நம்ம கவுண்ட் இஃப் எஸ்ன்றது கம்பேர் பண்ணும், ரெண்டு தான் கம்பேர் பண்ணி அதில் எனக்கு எத்தனை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றது தான் சார். இப்போ கவுண்ட் இஃப் ஈக்குவல் டு கவுண்டு இஃப் எஸ், கவுண்ட் இஃப் எஸ் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறத எனக்கு வேணும். ஓகே, தென் கமா இதில் இந்த ரேஞ்சில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க, எது உங்களுக்கு ரிப்பீட்டடாக வேணும் வருதான்னு பார்க்குறது கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து 05 மார்ச் மாதம் 5ஆம் தேதி 2021 வந்து ரிப்பீட்டடாக வர்றதா கவுண்ட் பண்ணணும் அப்படின்றனால
இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கமா இதோட கம்பேர் பண்ணுறேன் சார், மறுபடியும் இதில் கம்பேர் பண்ணுறேன், இதுலேயும் செலக்ட் பண்ணிவிட்டு கமா வெனஸ்டே ஓகேவா சார், தென் க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்டு என்டர் ஓகேவா சார். எனக்கு மேட்ச் ஆகணும், வெனஸ்டே அண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி எனக்கு மேட்ச் ஆகணும். அப்போ எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் சார், மார்ச் மாதம் 5ஆம் தேதி இருக்குது, பட் எனக்கு இந்த இடத்துல ஃப்ரைடேவாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த இடத்துல மார்ச் மாதம் வெனஸ்டே இருக்குது 5ஆம் தேதி, இந்த இடத்துல 5ஆம் தேதி மார்ச் மாதம் வெனஸ்டே இருக்குது. அப்போ இது ரெண்டு தடவை வந்திருக்கு அப்படின்றனால கம்பேர் பண்ணி எனக்கு டூன் காமிச்சிருக்கு ஓகேவா சார். இந்த இடத்துல இருக்குது, மேபி நான் இதையும் வெனஸ்டேவாக மாற்றினேன்னா எனக்கு கவுண்டு 3 மாறியுது ஓகேவா சார். எனக்கு இந்த இடத்துல கவுண்டு 3 மாறிடுச்சு ஓகேவா சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.